அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி திருவான நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவானந்து 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி வருகிறார். இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசியிலும் வரமாட்டார். கும்பராசியிலேயே குருபகவானுடைய புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேஷம் மீனவராய் வந்துட்டு முன்னோக்கி செல்வார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை. இந்த சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. குரோதி வருஷம் பிற்பாதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனியாக 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 நாட்டு சனி இருக்கிறது. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி ஒரு 4.5 மாத காலம் வரும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் நடக்கும், அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடந்த காலம் உங்களுக்கு வந்து பண கஷ்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா பண கஷ்டம் தீரும். கடந்த கால நேரம் நன்றாக கைக்கு செலவுக்கு பணம் வந்துச்சு, நல்ல வேலை இருந்துச்சு, நல்ல தொழில் நல்ல வருமானங்களை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவான் வந்து பின்னோக்கி வக்கரகதியில் வரும்போது பணத்தட்டுப்பாடு ஏற்படும், வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியே வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். சுக வேதனை திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் வரும்போது பிடிவாதம் அடவாதம் கூடும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் எதற்கும் எந்த காரியத்திற்கும் பிடிவாதமாக இருப்பீங்க. குடும்ப நபர்களும் சரி, உங்கள் பிள்ளைகளிடமும் சரி, நீங்கள் வந்து விவாதம் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். வக்கர சனி பகவான் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க. பகை விரோதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து வளர்ப்புறையுமாக தேய்ப்புறையுமாக அமாவாசையுமாக பௌர்ணமியுமாக சந்திர பகவான் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வேகமாக கடந்து கொண்டிருக்கிறார். சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வேகமான குணாதிசயங்களே பெரும்பாலும் இருக்கும். சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து சீக்கிரம் வந்து பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய நிலை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். திருவோண நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 22வது இடம் பெறக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். மகர ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. சந்திர பகவானுடைய 3வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வந்து தேவ கணம் கொண்ட சுப நட்சத்திரம். விலங்கு வந்து பெண் குரங்கு, அதிதேவதை விஷ்ணு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டுக்கோப்பான கம்பீரமான உடல்வாகு, மற்றவர்கள் கவரு ரசிக்கும்படியான உடல் அமைப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலங்கு வந்து பெண் குரங்காக இருக்கும்போது இவர்களிடத்தில் குரங்கு சேட்டை காணப்படும். பெரும்பாலும் காதல் திருமணம் இவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் யாருக்காவது காதல் திருமணம் நடக்கும். வேகமான செயல்பாடு கொண்டவர்கள்,
பெருமைக்கும் பெருந்தன்மைக்கும் இவர்கள் வந்து சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் தவறான முடிவுகளில் பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா சனியும் சந்திரனும் கூட்டணி சேர்ந்தால் புனர்பூ தோஷம். வாழ்க்கையிலே வந்து திருமண தடையோ புத்திர தடையோ வேலை தொழில் மூலம் வருமான தடையோ இப்படி வந்து சந்திரன் சனி கூட்டணி சேர்ந்தாலே புனர்பூ தோஷம். சனி புகானுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாக அவசரமாக ஒரு முடிவு எடுத்துவிட்டு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய நிலை ஏற்படும். சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், சுகாதாரத்தை விரும்பக்கூடியவர்கள், ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளக்கூடியவர்கள். தேய்பிறை சந்திரனாக ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து எடுக்கும் முடிவுகளில் குழப்பம் வரும். அதாவது 5 வருடமாக காதலித்து திருமணம் செய்தவர்கள் 6 மாதம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துவிட்டு பிரிந்தவர்களை காண முடிகிறது. அப்படி இல்லைனா மனைவிக்கு கட்டுப்பட்டு மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களையும் பார்க்க முடிகிறது. சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 45-50 வயதிற்கு மேல் சனிமகாதிசை வரும். சனிமகாதிசை 19 ஆண்டு காலம் குடும்பத்தில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்துகிறது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துகிறது. இப்போ வந்து 7.5 சனி நடக்கும்போது கடந்த ஒரு 7 வருடமாகவே திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் பேசாத நிலை இருக்கும். வேலை தொழில் மூலம் வருமான குறைபாடு இருக்கும். ஒரு பக்கம் வந்து வருமானம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் கணவன் மனைவிக்குள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு பக்கம் குடும்பத்தில் நல்லா இருந்துச்சுன்னா வருமான தடை இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் 7.5 சனியில் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்கள் வந்து அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து 7.5 சனியில் வாக்கு குடும்ப சனியாக இருக்கும்போது நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 2வது வீட்டிலே தனஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சுப தேவைக்காக நீங்கள் வந்து கடன் காட்சி வாங்கக்கூடிய நிலை வரும். சுப தேவைக்காக செலவு செய்யக்கூடிய நிலை வரும். வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். இப்படி அசையா சொத்து யோகமும் எதிர்கால தேவைக்காக திருவோண நட்சத்திரக்காரர்கள் செலவு செய்யக்கூடிய நிலையும் சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு காட்டுகிறது. குருபகான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி வக்கர காலத்தில் செவ்வாயும் குருவுடன் கூட்டணி சேரப்போகிறார். அப்போ வந்து மகன் மகள் பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பூரிய சொத்துக்கள் வழியில் தொந்தரவுகள் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் நீங்கள் வந்து பூரிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தீர்வதற்கான வாய்ப்புண்டு. அல்லது பங்காளிகள் அண்ணன் தம்பிகளுக்குள் பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பாகப்பிரிவினை பூரிய சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நிலையும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ராகுபவன் வந்து சனிபுகான் நட்சத்திரத்தில் வரப்போகிறார். அதாவது மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகுபவன் வரும்போது சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிக்காதீங்க, அடவாதம் பிடிக்காதீங்க, குடும்பத்தில் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. ஒருன்னு தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றின மாதிரி நீங்கள் வந்து பொறுமொருன்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் புதுசாக வந்து சில சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திர அன்பர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி மந்தக்காரகன் சனிபகவான் போல் இப்போ வந்து
நிதானமாக செயல்படுவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்ததாக இருக்கும். கேதுபுவான் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார். இளைஞர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது. பாக்கியத்திலே கேதுபுவன் அமர்ந்திருக்கும் போது தந்தையிடம் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். புதனுடைய வீட்டில் கேதுபுவன் அமர்ந்திருக்கும் போது பெருமாள் தரிசனம், பெருமாள் வழிபாடு திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.